Hi friends, welcome to Bowni Minicraft. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா clay box unpacking தான். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனல் subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு notificationல கிடைக்கும். Okay friends, இத open பண்ண உடனே வயலட் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து எடுத்து பார்த்தேன். இதில் மொத்தம் 12 கலர்ஸ் இருக்குது. கூடவே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தா ரெண்டு டூல் செட் இருந்தது, ஒரு ரோலர், அப்புறம் வந்து கட்டர் இருந்தது. நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லா கலரையும் யூஸ் பண்ணி மேலே வந்து மோல்டு வச்சுருக்காங்க, அதனால் அவங்க மோல்டு கொடுக்கல. நம்ம மேலே இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்தோன்னா அது வந்து ஒரு ஷேப் வரும். இது வந்து ஸ்மைலி ஷேப். உங்களுக்கு இந்த ஷேப்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வந்து ப்ளூ கலர் எடுத்து பண்ணுறோம். இது வந்து லயன். நாங்கள் வந்து இதை ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ், ரொம்ப ரேட்டாக தான் இருக்குது. ஆன்லைனில் நாங்கள் வந்து பார்த்ததுக்கு அடுத்த பார்த்தா 199 இருந்தது. அந்த ஷாப் வந்து ஹோல்சேல் ஷாப்ன்றதால தான் நாங்கள் போய் வாங்கினோம், ஆனால் ரேட்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ரோலரை வச்சு எடுத்துட்டு இப்போ வந்து ஜீப்ரா கிராஸர் இருக்குது, இல்லை ஜீப்ரா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்து பண்ணுறேன். பிளாக் வந்து எல்லா கிளேவை விட சாஃப்டாக இருந்தது, ஸ்பான்ஜியாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் பிளாக்ல வந்து பட்டர்ஃப்ளை ஒன்று கொடுத்துருக்கோங்க. இது வந்து மோல்டில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் மோல்டு வச்சதுக்கு அடுத்த வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தி வைங்க. நாங்கள் வந்து லைட்டாக வச்சதால வந்து கிளியராக தெரியல. இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கிறோம். எல்லோ கலரையும் அந்த மாதிரியே நம்ம வந்து ரோலர் வச்சு பண்ணிடலாம். கடைசியில் வந்து அந்த ரோலர் கழட்டிக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. ஆனால் அது செட்டிங் டைப் தான். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ரேபிட் இருக்குது, அது கிளியராக ஃபஸ்ட்டு வரல. அடுத்த இன்னொரு வாட்டி நாங்கள் பண்ணோம், அடுத்து வந்துருச்சு. ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கிறோம், லைட் ஆரஞ்ச். ரெண்டு ஆரஞ்ச் கொடுத்துருந்தாங்க, அதையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். அதோட மோல்டு வந்து டால்ஃபின் மோல்டு. சரி, இதுக்கு மேலே நம்ம அந்த ரோலரை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு இது நான் எடுத்துக்கிட்டேன், வேறு டூல். அந்த டால்ஃபின் மோல்டை வச்சு எடுத்துட்டு பார்த்தா அதனால் அழகாக அச்சு வந்திருக்கு, அதையும் வச்சிடலாம். அடுத்த ரெட் கலர் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதையும் அதே மாதிரி உருட்டி மோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு யூனிகார்ன், அதனால் இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மோல்டை நல்லா வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி யூனிகார்ன் நல்லா சூப்பராக வந்துச்சு, ஆனால் எல்லா கிளேவை விட பிளாக் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ வந்து க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் வந்து கேமல் பிக்சர் போட்டிருக்கு, அதையே வச்சு நல்லா உருட்டி மோல்ட் பண்ணிக்கலாம். சொல்ல போனால் கேமல் தான் அழகாக வந்தது எல்லாத்துலேயும், கரெக்டான மோல்டுக்கு. நெக்ஸ்ட் ஆரஞ்ச் எடுத்துக்கலாம். இது வந்து லைட் ஆரஞ்ச், ஃபஸ்ட்டு பார்த்தது டார்க் ஆரஞ்ச். இதில் வந்து எலஃபண்ட் இருக்குது,
எலஃபண்ட்டையும் வச்சு மோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியராக தெரியல அவ்வளோவா. இப்போ நாம் வந்து லைட் ப்ளூ எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து மோல்டு இருக்கிறத. அப்புறம் வந்து லைட் ப்ளூ ரொம்ப ரஃபாக இருக்குது. நாம் அதே மாதிரி மோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூவில் வந்து லயன் செஞ்சோம்ல, அதே தாங்க லைட் ப்ளூலேயும் இருக்குது. இப்போ வந்து ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட்லேயும் வந்து பட்டர்ஃப்ளை தான் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பின்னாடி இருக்க மோல்டுலேயே பண்ணிடலாம். அதனால் அதில் வந்து ஒரு ஸ்டார் ஷேப் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டார் ஷேப் பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் எல்லா கலரையும் செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் நம்ம இப்போ செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.